திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே கொண்டமல்லூர் வடக்கு காலனியை சேர்ந்தவர் சுலக்ஷனா 65 வயதான மூதாட்டியான இவர் தனியாக வாழ்ந்து வந்தார். மூதாட்டியின் வீட்டிற்கு முதியவர் ஒருவர் அடிக்கடி வந்து செல்வதாகவும் இரவு நேரத்தில் அவரது வீட்டிலே தங்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மூதாட்டி வெகு நேரமாகியும் வெளியில் வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மூதாட்டி வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது தெரியவந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாதிரிவீடு காவல் நிலைய போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.